அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இந்த இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை இராணுவத்திற்கு உடனடி பயணத்தடை, கனடா விடுத்துள்ள முடிவால் இலங்கைக்கு அதிர்ச்சி. அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட 200 பேரை காணவில்லை, காவல்துறை வெளியிட்டுள்ள புதிய தகவல். நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு இன்று விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்குள் பாரிய மோசடி, 90 மில்லியன் ரூபாய் நஷ்டம். அரசு சேவைகளின் செயற்பாடு குறித்து இன்று வெளியாகியுள்ள விசேட அறிவிப்பு. இன்றைய தினம் மின்தடை தொடர்பில் மின்சார சபை வெளியிட்டுள்ள புதிய தகவல். பௌத்தபீட விகாராதிபதியை கொல்ல சதி, விகாராதிபதி வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். ரயில்களில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பு, பயணிகளுக்கு எச்சரிக்கை. மண்ணெண்ணெயின் விலையேற்றத்தால் மீனவர்கள் விரக்தி. குறைந்த எடையுடன் பிறக்கும் இலங்கை குழந்தைகள், வெளியாகியுள்ள மருத்துவ அதிர்ச்சி தகவல். தொடர்வென விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த வியாழனன்று நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானம் உறுப்பு நாடுகளினால் இலங்கை இராணுவ வீரர்களுக்கு உடனடி பயணத்தடை விதிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பின் ஆங்கில ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளின்படி கனடா உடனடியாக இதை செயற்படுத்தும். குறைந்தது 3 ஸ்ரீலங்கா இராணுவ அதிகாரிகளுக்கு உடனடியாக தடை விதிக்கப்படும் சூழலில் ஏனைய பல அதிகாரிகளுக்கு தடை விதிப்பது தொடர்பில் கனடா பரிசீலித்து வருவதாக அறிவித்துள்ளது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகள் ஆதரிப்பதை இலக்காக கொண்டுள்ள தீர்மானத்தை ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் பேரவை கடந்த வியாழக்கிழமை ஏற்றுக்கொண்டது. இதற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து உட்பட 20 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன. 20 நாடுகள் வாக்களிக்கவில்லை. 7 நாடுகள் பிரேரணைக்கு எதிராக வாக்களித்தன. முந்தைய தீர்மானங்களைப் போலன்றி வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி, அதனால் ஏற்படும் மனித உரிமை மீறல்கள் ஆகியவை கணிசமான கவனத்தை பெற்றுள்ளது. இது ஊழலை நிவர்த்தி செய்வதோடு அதை எதிர்த்து நடவடிக்கை எடுப்பதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகின்றது. முன்னாள் அதிபர் கோத்தாபாய ராஜபக்சவை வெளியேற்றியதில் கலந்து கொண்ட போராட்டக்காரர்களை நிர்வாகம் எவ்வாறு கையாண்டது என்றும் அது விமர்சித்துள்ளது. மனித உரிமை மீறல்களில் விளைந்ததாக கூறப்படும் பொருளாதார குற்றங்கள் மற்றும் புதிய தீர்மானத்தில் எழுப்பப்பட்டுள்ள வேறு ஏதேனும் பிரச்சனைகளை விசாரிக்க ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அனுசரணையின் கீழ் புதிய செயலகம் நிறுவப்படும். ஆசியாவில் கொரியாவை தவிர, ஆப்பிரிக்கா, மலாவியை தவிர தீர்மானத்தின் மீது வாக்களிக்கவில்லை அல்லது தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளன. கடந்த மே மாதம் 9 தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் மற்றும் அதனை சூழவுள்ள நாட்களுடன் தொடர்புடைய 200 மேற்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் தகவல் இல்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. கலவரம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 404 பேரின் புகைப்படங்கள் ஊடகங்களில் வெளியிடப்பட்டாலும் இதுவரை 200 குறைவானவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். குறைத்த படங்கள் ஊடகங்களில் வெளியானதை அடுத்து சிலர் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் வீடு எரிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களும் தலைமறைவாக உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. போராட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய 4106 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் பலர் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேல் மற்றும் சப்னஹோவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் இன்று மழை பெய்யப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல மாவட்டங்களிலும் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஓவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பொருத்தமற்ற செயற்பாடுகள் மூலம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 90 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பொருத்தமற்ற கச்சா எண்ணெய் பங்குகளை கொள்ளுணர்வு செய்ததாலும், தவறான விலை முறைமையின் கீழ் எரிபொருள் பங்குகளை கொள்ளுணர்வு செய்ததாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் செப்டம்பர் வரையிலான 6 இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 90 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நட்டமடைந்த 90 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூலம் மேலும் 2 எரிபொருள் கப்பல்களை பெற்றிருக்க முடியும் எனவும் அரசாங்க தரப்பு அறிக்கைகள் தெரிவித்துள்ளன. கடந்த 6 இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் கொள்ளுணர்வு செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் பங்குகள் தொடர்பில் இந்த பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கும் நட்டத்தை ஏற்படுத்தியமைக்காக ஒரு நிறுவனத்தை நிரந்தரமாக கருப்பு பட்டியலில் சேர்க்குமாறும் அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அந்த நிறுவனத்தின் உத்தியோகபூர்வமற்ற பிரதிநிதி ஒருவரை இரகசிய சந்திப்பு கலைத்துள்ளதாகவும், வேறு வழங்குநர்கள் எவரும் அழைக்கப்படவில்லை எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனத்திற்கு விமான எரிபொருளை வழங்குவதற்கான முழு உரிமையும் வழங்கியுள்ளதாகவும், ஏனைய வழங்குநர்களுக்கு விலைகளை சமர்ப்பிக்க சந்தர்ப்பம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் ஏன் வழங்கப்படவில்லை எனவும், இது ஒரு தவறான முன் நடவடிக்கை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அரசு அலுவலகங்களின் செயற்பாடுகள் வளமை போன்று இடம்பெறும் என பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பிரியந்த மாயாதுன்னு தெரிவித்துள்ளார்.
இதன்படி இன்றைய தினம் வங்கிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இன்றைய தினம் வழமை போல பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் அரசு அலுவலகங்கள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சகல பாடசாலைகளினதும் கற்றல் செயற்பாடுகள் அரசு அலுவலகங்களின் நாளாந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிலாது நபி தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வங்கிகளுக்கு மாத்திரம் விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்றைய தினம் 2 மணித்தியாலம் 20 நிமிடங்களுக்கு மின்சாரத்தை துண்டிக்கப் போவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை அரசு அலுவலகங்களின் செயற்பாடுகள் வழமை போன்று இடம்பெற்று வருவதாகவும் இன்றைய தினம் வங்கி விடுமுறை தினமாக மாத்திரம் உள்ளதாகவும் பொது நிர்வாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. தென்னை கொள்வதற்கான சதித்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மிகிந்தல ரஜமகாவிகாரையின் பீடாதிபதி பூச்சிய வளங்குண தமரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். ஊழல் அரசியல்வாதிகளை புகழ்ந்து பேசாமல் மக்கள் படும் கஷ்டங்களை தான் எப்பொழுதும் எடுத்திருப்பதாக கூறிய அவர் தான் மரணத்துக்கு அஞ்சவில்லை என கூறினார். மிகுந்தலையில் மதுபான கடைகள் மற்றும் இறைச்சி கூடங்களை திறக்க பிரதேசத்தைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் முயற்சித்த போதும் அவர்களின் திட்டங்களை நான் முறியடித்துள்ளேன். சமூக வலைத்தளங்கள் மூலம் எனக்கு எதிராக அரசியல் பிரமுகர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். என்னை அழிப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவரின் கதையை முடிக்க வேண்டுமென பலர் கூறியதை நான் என் காதுபடவே கேட்டிருக்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சூழ்நிலையில் ரயில்களில் கொள்ளைச் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் ரயில்களில் பல கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பயணிகளை காயப்படுத்தும் வகையில் சில கொள்ளைச் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் ஆதரவுடன் அவசர பாதுகாப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரயில் மோதியலால் ஸ்தம்பிதமடைந்திருந்த வடக்கு ரயில் வீதியின் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. காங்கேஸ் ரயிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி சென்ற உத்தரதேவி நகரங்களுக்கு இடையிலான கடுகதி ரயில் தம்புத்தேகம பகுதியில் தடம்புரண்டமையினால் சற்று ரயில் சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்ட போதும் தற்போது சரி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி அந்த ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் பேருந்துகள் மூலம் அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மண்ணெண்ணெயின் விலையேற்றம் காரணமாக கடந்த 3 மாத காலமாக மீன்பிடி தொழிலை பலர் கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒரு சிலர் தெப்பத்தில் சென்று மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும் மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். முன்னர் இயந்திர படகுக்கு 5000 ரூபாய் கொடுத்து 40 லிட்டர் மண்ணெண்ணெயை பெற்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டால் சுமார் 10,000 ரூபாவுக்கு அதிகமான வருமானம் வந்ததாகவும் தற்போது 17,000 ரூபாய் கொடுத்து 40 லிட்டர் மண்ணெண்ணெயை பெற்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டால் தமக்கு அதே 10,000 ரூபாய் வருமானம் தான் கிடைப்பது கூட கடினமாக உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். முன்னர் 2 லட்சம் ரூபாவுக்கு கொள்ளுநர் செய்யப்பட்ட இயந்திர படகு தற்பொழுது 6 லட்சம் ரூபாவுக்கு மேலாக அதிகரித்துள்ளதாகவும் இயந்திரங்களின் விலைகள் மட்டுமல்ல உதிரி பாகங்களின் விலைகளும் 3 மடங்கு வரை அதிகரித்துள்ளதாகவும் மீன்பிடி விலைகள் மற்றும் உபகரணங்களும் பல மடங்கு அதிகரித்து விட்டதாக மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். தற்போதைய அரசாங்கம் மானிய விலையில் தமக்கு மண்ணெண்ணெய் வழங்க வேண்டுமென்றும் படகு மற்றும் இயந்திரங்கள் மற்றும் விலைகளின் விலைகளை குறைக்க வேண்டுமென்றும் மீனவர்கள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மலையகத்தின் நுரேலியா மாவட்டத்தில் 60% குழந்தைகள் குறைந்த இடைவுடன் பிறப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முக்கிய காரணம் இம்மாவட்டத்தில் குறிப்பாக தோட்டங்களில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசாக்கான உணவு கிடைக்காததே ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி ஹட்டன் அலுவலகத்தில் வைத்து இதனை முக்கியமான செய்தியாளர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுரேலியா மாவட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அதிகளவில் உள்ளதோடு இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வாதார கூலி கூட கிடைக்கவில்லை. இந்நிலைமையினால் தோட்டத்தில் உள்ள பல கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தேவையான போசாக் உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை உருவாகியுள்ளது. இதனாலேயே தோட்டத்தில் குறைந்த இடையுடன் பல குழந்தைகள் பிறப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுரேலியா மாவட்டத்தில் குறைந்த இடையுடன் பிறக்கும் குழந்தைகளில் 60% அதிகமானோர் இந்த தோட்ட பிள்ளைகள். இவ்வாறான நிலைமைகள் காரணமாக பெருந்தோட்டங்களில் கடுமையான போசாக்கு குறைபாடுள்ள பிள்ளைகள் பிறக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே தோட்ட மக்களும் இந்நாட்டில் வாழும் மக்கள் என்பதால் அரசாங்கம் இந்த நிலைமை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் நுரேலியா மாவட்டத்தின் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் இடைக்குறைவான குழந்தைகள் அதிகமாக பிறக்கின்றன. இதற்கு முக்கிய காரணம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சரியான ஊட்டச்சத்துள்ள உணவு கிடைக்காதே எனவும் இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com.
அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.